ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யம் க்ரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ பொரியல் வீடியோ தான் போட போகிறோம். அதுக்கு நான் ஒரு வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த வாழைப்பூ வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் பாருங்கள். நம்ம அந்த ஒவ்வொரு இதழ்களாக எடுத்துக்கிறணும். இந்த மேலே இருக்க இதழ்களை ஒன்று ஒன்றையும் நம்ம எடுத்துட்டு அந்த இதழோடைய சேர்த்து அந்த பூவையும் பிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். அப்படி பிச்சு வச்சாதான் நம்ம அந்த வாழைப்பூ சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த நரம்பு. இந்த பட்டையெல்லாம் எதுக்குமா எடுக்கிறீங்க? இந்த பட்டையை வச்சுமா, வாழைப்பூ பட்டையை வச்சு காலையில் வெறும் வயிற்றுல நம்ம சூப்பு போட்டு குடித்தோம்னா உடம்புக்கு நல்லது. முக்கியமாக பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பையே இதுக்கெல்லாம் இந்த அடசல் இதெல்லாம் இல்லாமல் நல்லா நம்மளுக்கு வந்து நார்மலாக இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும், வயிற்று பிரச்சனைக்கு சரியாகும் இந்த பட்டை வந்து. அதுக்காக நான் அப்போ வந்து பூவாக அப்படியே பறித்து ஒரு நேரத்தில் அப்படியே உரலில் போட்டு இடித்து அந்த சாறு மட்டும் குடிப்பாங்க பெண்கள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு சோம்பு சீரகம் அரைச்சி போட்டு கொதிக்க வச்சு சூப்பாக இருத்து குடிக்கணும் வெறும் வயிற்றுல. அதுக்காக இந்த பட்டையெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மா தனியாக எல்லாம் பட்டையாக இருக்கா, அதனால் இதை நான் எடுத்து சூப் வைக்க போகிறேன். சரிம்மா. இப்போ நம்மளுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனையெல்லாம் இதில் சரியாகும். இப்போ நம்ம பூவெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ இந்த வேஸ்டெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இந்த வாழைப்பூ அந்த இதழ்களை வந்து நம்ம சூப்பு வச்சுக்கலாம், துவையலாம் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து முருங்கைக்கீரை உருகிக்கிட்டு இருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து ஒடிச்சிட்டு வந்தாங்க, எங்கள் அம்மா விட்டு உருக விட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம வாழைப்பூ வந்து நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம். அலசி எடுத்துக்கிட்டோம், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நம்ம ஒரு ஆவி காட்டி எடுத்துக்கிறோம். அதுக்காக தான் நான் வந்து இதை ஒரு ஆவி காட்டிட்டேன். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ வந்து முருங்கை எப்படி நம்ம அந்த வாழைப்பூ பொரியல் தாளிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டோம். அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். கடுகும் உளுந்தம்பருப்பும் போட்டுக்கிட்டோம். அப்புறம் வரமிளகாய் ஒரு நாலு கிள்ளி வச்சுருக்கேன். வெங்காயம் ரெண்டு அரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அதையும் போட்டு நல்லா இவங்களை செவக்க கிண்டிக்கிடுவோம். இப்போ எப்படி பாருங்கள், மிளகாயெல்லாம் பாருங்கள் எப்படி வதங்கியிருக்காங்கன்னு, அது நல்லா பொரிஞ்சிருவாங்க. அப்புறம் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம முருங்கைக்கீரையை வந்து வச்சுருக்கோம் இல்லையா, உருகி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம அள்ளி வச்சுக்கிடுவோம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கிறணும். கூட குறைச்சி நம்ம குடும்பத்துக்கு எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் நம்ம எவ்வளோ தொட்டுக்க செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த பக்கம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க வாழைப்பூவையும் எடுத்து போட்டுக்கிடுவோம். இவங்களை நல்லா கிளறி விட்டுக்குருவோம். இவங்களை கிளற கிளற தான் அந்த கீரையோடு சேர்த்து நல்லா பிரிஞ்சு தனித்தனியாக நல்லா வருவாங்க. அதுக்காக தான் நம்ம இப்படி கிண்டி விட்டுக்கிறணும். இப்போ நல்லா ஒத்தா அப்படி கிண்டிக்கிறணும். இப்படி கிண்டிட்டு நம்ம நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், நம்ம கொஞ்சோண்டு உப்பு தூவி விட்டுக்கிறணும். ஏன்னா உப்பு போட்டால் தானே சுவைக்காக உப்பு, அப்புறம் டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து தேங்காய் பூ போட்டுக்கிறோம் பாருங்கள். நல்லா இவங்களையும் நல்லா சுருளாக கிண்டி விட்டுக்கிறோம். இப்படி கிண்டி விட்டுக்கிட்டு நம்ம பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு இப்போ வாழைப்பூ வந்து எவ்வளோ சூப்பராக நம்ம சமைச்சிருக்கோம் பாருங்கள். வாழைப்பூ பொரியல்னால் வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல்னால் நம்ம ரெண்டையும் கலந்து செய்யும்போது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இது நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து வாழைப்பூ பொரியல் செஞ்சிட்டோம், முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் போட்டு பொரியல் செஞ்சிட்டோம். இது வந்து ஈஸியாக நம்ம செய்யக்கூடியது. இதில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. வாழைப்பூனா வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அது மாதிரி கீரையிலையும் இருக்குது. இப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம கலந்து செய்யும்போது சமைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சூட்லேயே வேகட்டும். இப்போ வெந்துருச்சாலும் பார்ப்போம், வெந்துருச்சு இன்னும் ரெண்டு கிண்டை நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். இப்போ பாருங்கள், வாழைப்பூ பொரியல் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.